தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விண்ணக பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், விண்ணோர்களின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், மன்னக பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், மன்னோர்களின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், உன்னத பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், உன்னதங்களின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், அனைத்து உயிர்களின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நித்தியத்திற்கும் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நீதியின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்களின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நிறைவான பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், எம்மை நிறைவுள்ளவர்களாக்கும் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்தின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், எமக்கு இறங்கிடும் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், பரிவுள்ள பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், எம்மை பரிவுடன் நோக்கும் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், எல்லோருக்கும் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், எங்கும் நிறைந்த பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், மீட்பராம் இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், காயங்களை கட்டுபவரே மக்கு ஸ்தோத்திரம், குணப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பாய் இருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பிற்காய் வந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பை போதித்தவரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பாய் வாழ்ந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், என் அன்பரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பிற்காய் உயிரையும் தருபவரே மக்கு ஸ்தோத்திரம், ஒளியானவரே மக்கு ஸ்தோத்திரம், உண்மையானவரே மக்கு ஸ்தோத்திரம், வாழ்வானவரே மக்கு ஸ்தோத்திரம், வழியானவரே மக்கு ஸ்தோத்திரம், வார்த்தையானவரே மக்கு ஸ்தோத்திரம், நிலைவாழ்வை தருபவரே மக்கு ஸ்தோத்திரம், உயிரானவரே மக்கு ஸ்தோத்திரம், என் உயிரோடு கலந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆற்றலானவரே மக்கு ஸ்தோத்திரம், எமக்கு ஆற்றல் தருபவரே மக்கு ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தை கேட்பவரே மக்கு ஸ்தோத்திரம், கண்ணீரை காண்பவரே மக்கு ஸ்தோத்திரம், பதில் தருபவரே மக்கு ஸ்தோத்திரம், சுகம் கொடுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், நற்கருணை நாதரே மக்கு ஸ்தோத்திரம், நன்மையெல்லாம் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், துறையாளராம் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆற்றலான ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், ஆற்றலை அருளும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், ஊற்று தண்ணீரான ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், ஆசிகளின் ஊற்றான ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், ஜீவத்தண்ணீராம் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், எண்ணில் ஜீவத்தண்ணீர் பொங்கிட செய்யும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், வழி நடத்தும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், உம் வழியில் எம்மை நடத்திடும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், புதுப்பிக்கும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், எம் உள்ளத்தை புதுப்பிக்கும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், குணப்படுத்தும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், என் நோய்களை குணப்படுத்தும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், பலப்படுத்தும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவை பலப்படுத்தும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், திடத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், என் உள்ளத்தை திடப்படுத்தும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், விடுதலையின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், பாவத்தின் அடிமை தலத்திலிருந்து எம்மை விடுவிக்கும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், பரிந்துரையின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், எம் நலனுக்காக பரிந்துரைக்கும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், வாழ்வின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், நிறை வாழ்வை அளிக்கும் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், உயிரின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், என் உயிரில் கலந்த ஆவியே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசசேங்கள் அன்பு தகப்பனே, துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்பவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகிமைக்கு பாத்திரரே, சோத்திரத்துக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறவரே, இந்த அதிகாலை பொழுதுல ஐயா இதோ இந்த ஸ்தோத்திர பலிகை பலிகளை நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர் ஐயா அப்பா, மை துதிப்பதற்கும் மை ஆராதிப்பதற்கும் இந்த நாளை நீ தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்தும்படியாய், இந்த நாளில் ஐயா நாங்கள் எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தரும்படியாய், எங்களுக்கு பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாய் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கரங்களில் ஒப்புக்கெடுக்கிறேன், விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, ஞானமாய் புத்தியாய் கருத்தாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி தேவன் தாமே, இந்த நாளில் ஐயா எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் செபி சாய்த்து ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை வேரில் ஐயா இந்த ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவரா இருக்கிற ஐயா, இதோ எங்கள் மீது உடைய ஆவியை பொழிந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாத தந்து எங்களை வழிநடத்தும்படியா, கரத்தின் கீழ் எங்களுடைய ஒவ்வொருத்தரும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஜீவபலியா கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறேன், ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து செய்யெடுக்கிறேன், எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.